ஹலோ எவ்ரிவன், என் பேர் சிவ சதீஷ்குமார். நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். நான் பாஸ் பண்ண எக்ஸாம் வந்துட்டு நான் படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். எஸ்பிஐ ஜேஏவும் ஐபிபிஎஸ் பிஓவும் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு செட்டு இருப்பீங்க. ஸோ பாஸ் பண்ணி ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆனவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க 2 இயர்ஸ் ஆனவங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், அது மாதிரி முன்னாடி இருக்கவங்களாம் பேசியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடய லைஃப்ல வந்துட்டு நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்துட்டு இங்கே இந்த இடத்துல நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ லாஸ்ட் இயர் நான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் எஸ்ஓ எக்ஸாம் எழுதினேன். ஸோ 0.47 மிஸ் ஆச்சு. ஸோ அந்த டைமில் என்னென்னா என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணலை. லாஸ்ட் இயரும் எனக்கு வந்துட்டு ஐபிபிஎஸ்ல ஐபிபிஎஸ் கிளர்க்கில் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. என்னோடய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங், மெயின்லி இங்கிலீஷ். அக்ரி வந்துட்டு எனக்கு அவ்வளோவா வராது. ஆனால் நான் லாஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டேன்னா இந்த கிளர்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஏஎஃப்ஓவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல நான் என்னோடய ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்ணாதனால போன வருஷம் எனக்கு ஏஎஃப்ஓவும் 0.47 மிஸ் ஆகிடுச்சு. கிளர்க்கும் வந்துட்டு நான் ஒழுங்காக பண்ணலை. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் அந்த டைம் என்ன படிக்கணுமோ அப்படிங்கிறத அதை முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, லைக் நான் வந்துட்டு போன வருஷம் நான் அதை அந்த அனலைஸ் பண்ணியிருந்தேன்னா 6 மாதத்துலேயே கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணாதனால தான் எனக்கு இந்த 1 வருஷம் கேப் எடுத்துச்சு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உடனே சக்ஸஸ் அப்படிங்கிறதும் பாசிபிள் வித் ஹெல்ப் ஆஃப் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. அப்புறம் சூப்பர் பேட்ச் பற்றி சொல்லணும். ஸோ இப்போ April 14 வந்துட்டு சூப்பர் பேட்ச் நடக்குது. ஸோ டெஸ்ட் நடக்குது. ஸோ எல்லாருமே பின்னாடி இருக்கவங்களாம் எழுதுங்க. சூப்பர் பேட்ச் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் பிஓ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின் ரொம்ப கொடூரமாக இருக்கும் உங்கள் எக்ஸாமில். ஆனால் இங்கே வைக்கிற டெஸ்ட் வந்துட்டு பயங்கர கொடூரமாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பிஓ மெயின்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, என்னோடய பேரண்ட்ஸ்க்கு டைம் பண்ணி ஆகணும். எதனால் அப்படின்னா, லைக் மோஸ்ட்லி இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க் படிக்கிறாங்க, திடீர்னு ஒரு டிஎன்பிஎஸ்சி கால் ஃபேர் வருது, இல்லைனா ஒரு எஸ்எஸ்சி கால் ஃபேர் வருது அப்படின்னா பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது, லைக் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணி அதுவும் எழுதுங்க, எஸ்எஸ்சி அப்ளை பண்ணி அதுவும் எழுதுங்க, அந்த மாதிரி வருது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அதை ஒன்றை டார்கெட் பண்ணி அடித்தோம்னா கண்டிப்பாக சீக்கிரமாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ பேங்க் படிச்சுட்டு திடீர்னு ஒரு 2 மாதம் டிஎன்பிஎஸ்சி போயிட்டு மறுபடியும் வந்துட்டு பேங்க் வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் போயிடும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நமக்கு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் அக்ரி. ஸோ ஒரு காமனான ஒரு வேர்டு வரும், அக்ரி படித்தா யூபிஎஸ்சி வந்துட்டு சீக்கிரம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது. மேபி ஒரு 50% ட்ரூவாக இருக்கலாம். அதுவும் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் பேங்கிங்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலே ஒன்று டார்கெட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் அதை டார்கெட் பண்ணி அது ஒன்றுக்கு படிச்சிங்கன்னா நீங்களும் சீக்கிரமாக கிளியர் பண்ணலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் ஒரு 4 நாள்லேயே இங்கே வந்து சேர்ந்துட்டோம் காலேஜ் முடிச்சு. ஸோ வித்தவுட் ஃப்ரெண்ட் நாங்கள் வந்துட்டு ஒரு 5 பேர் வந்து சேர்ந்தோம். சேரும்போது அந்த 5 பேர்தான் 4 பேர் கிளியர் பண்ணிட்டோம். அந்த 4 பேர் கிளியர் பண்ணதுமே எல்லாருமே வந்து அந்த 1 இயர் கேப்லேயே கிளியர் பண்ணவங்க தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் யாருமே பயப்பட தேவையில்ல. 1 இயரில் கிளியர் பண்ணுறதும் பாசிபிள் தான். அதுக்கு நாங்கள் 4 பேருமே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படி ஒரு வேளை கிளியர் ஆகலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். போன வருஷம் எனக்கு கிளியர் ஆகலை, லைக் அப்புறமேட்டு எனக்கு அக்ரி செட் ஆகலை, பேங்கிங் தான் செட் ஆகும், நார்மல் பேங்கிங் செட் ஆகுன்னு முடிவு பண்ணேன். 1 வருஷம் படித்தேன், கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபெயில் ஆகிட்டால் அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட படிங்க, சீக்கிரமே எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் 4 பேர் கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க 3 பேர்த்த ஸ்டேஜுக்கு சிவ சதீஷ் அவர்களின் நண்பர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ இது என் ஃப்ரெண்ட் நிதிஷ் கண்ணா, அது சாம் ஃப்ளோரியன். அவர் ஏஓ கிளியர் பண்ணியிருக்காரு, இவர் பிஓ கிளியர் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் இருக்கார் கிஷோர்குமார், அவரும் பிஓ கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ 4 பேருமே ஒரே ரூம் தான், ஒரே பேட்ச் தான், எல்லாருமே வந்துட்டு கிளியர் பண்ணோம் தான். ஸோ எங்களால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். ஆல் த பெஸ்ட். எங்களோட என்ன அம்மா வரல, April 23 பிஓ அச்சீவர்ஸ் மீட்டுக்கு வராங்க. ஸோ இது ஒரு ட்ரைலர் தான், April 23 மெயின் ஃபிக்சர் இருக்குது.